ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிவனிக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தினமணி நியூஸ் பேப்பரோட ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்லேருந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் தினங்கள் பார்த்துடலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம டெய்லியும் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும் சரியா ஓகே ஜனவரி ஒன் வந்து உலகளாவிய குடும்ப தினம் ஜனவரி நான்கு உலக பிரெய்லி தினம் ஜனவரி ஆறு சர்வதேச வேட்டி தினம் மற்றும் போர் அனாதைகளுக்கான தினம் ஜனவரி ஒன்பது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி பத்து இந்தி மொழி தினம் ஜனவரி பதினொன்று உலக சிரிப்பு நாள் ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினம் மற்றும் அயலக தமிழர் தினம் ஜனவரி பதினான்கு முன்னாள் படை வீரர்கள் தினம் ஜனவரி பதினைந்து இந்திய ராணுவ தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று உலக மதம் தினம் ஜனவரி பதினாறு தேசிய புத்தொழில் தினம் ஜனவரி பத்து டு பதினாறு புத்தொழில் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனவரி இருபத்தி மூன்று தேசிய வலிமை தினம் ஜனவரி இருபத்தி நான்கு சர்வதேச கல்வி தினம் மற்றும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் அதாவது இன்னைக்கு ஜனவரி இருபத்தி நான்கு வந்து சர்வதேச கல்வி தினம் மற்றும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் இன்றைக்குள்ள மெயின் ஹெட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா விருதாளர்கள் பெயர் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த பரவீர் சக்ரா விருது அது என்னென்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம நேதாஜி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நியூஸில் அதுக்கப்புறம் வந்து இந்த பரம்வீர் சக்ரா விருது அதை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஸோ அந்தமா நிக்கோபர் நிக்கோபார் தீவில் வந்து அங்க தீவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்தமான் நிக்கோபார்ல பாத்தீங்கன்னா தீவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த ராஸ் தீவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய பெயரை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூட்டப்பட்டு அப்ப தீவு இப்போ என்ன தீவா மாறி இருக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெயர்ல அந்த தீவு இருக்கு எப்போ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அந்த பெயரை வந்து மாற்றி இருக்காங்க அப்போ அந்தமான் நிக்கோபார்ல இப்போ நேதாஜி அவருடைய பெயர்ல ஒரு தீவு இருக்கு கரெக்டா அப்போ அந்த நேதாஜி தீவுல வந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கே அந்தமான் நிக்கோபாரில் ஏற்றி இருக்காரு சரியா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து கொடி ஏத்துனது எந்த ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்தமான் நிக்கோபாரில் நம்மளோட இந்திய தேசிய கொடியை வந்து யார் ஏற்றினாங்க சுபாஷ் சந்திர போஷ் அவர்கள் ஓகேவா ஸோ இதான் வந்து அவரை பற்றி அதாவது அந்தமான் நிக்கோபார்ல ராஸ்தீவா நேதாஜி சுபாஷ் சந்திர போஷுடைய பேரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாத்தினாங்க அப்புறம் அவருக்கு இப்ப அவரோட நேம்ல ஒரு தீவு இருக்குல்ல அந்த தீவுல அவருக்கு ஒரு நினைவிடம் அமைக்க போறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்தமான் தேசிய கொடியை வந்து முதன்முறையாக அவர் வந்து ஏற்றினாரு அப்புறம் நேற்றுக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அவரோட ஒன் டுவெண்ட்டி செவன்த் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு கரெக்டா சரி இப்ப பரம்வீர் சக்ரா விருது பாப்போம் பரம்வீர் சக்ரா விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து இந்திய இராணுவத்தினால கொடுக்க கூடியது ஓகேவா போர்ல சிறப்பா வந்து செயல்பட்ட வீரர்களுக்கு இந்த பரம்வீர் சக்கரா விருது கொடுப்பாங்க இது வந்து இந்த விருது அப்படிங்கிறது வந்து நம்ம இராணுவத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருதுன்னு சொல்லுவாங்க சரியா பரம்வீர் சக்ரா விருது ஓகே அப்புறம் ஒரே இந்தியா உன்னத இந்தியா அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து வலுப்படுத்துற நோக்குல பரம்வீர் சக்கரா விருது பெற்ற வீரர்களுடைய பெயரை வந்து அங்க அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து பேர் வந்து சூட்டிட்டாங்க சரியா எந்த கொள்கையோட எந்த கொள்கையை வலுப்படுத்துகிற நோக்கில் வந்து அவன் அந்த பரம்வீர் சக்கர விருது பெற்ற வீரர்களுடைய பேரை வந்து அந்தமான் நிக்கோபாரில் சூட்டப்பட்டது ஒரே இந்தியா உன்னத இந்தியா சரியா அந்த கொள்கையை வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பரம்வீர் சக்கர விருது பெற்ற எல்லாருடைய நேமையும் அங்கே வந்து சூட்டிட்டாங்க எங்கே சூட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்தமான் நிக்கோபாரில் ஒரு இருபத்தி ஒன்று தீவுகளில் மக்கள் வாழாம இருக்கு சரியா அங்கே மக்கள் யாருமே வசிக்காம ஒரு இருபத்தி ஒன்று தீவுகள் இருக்காம் அந்த இருபத்தொன்று தீவுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்கர விருது அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டுனாங்க ஓகேவா இதான் வந்து நியூஸ் ஆனால் இன்னைக்குள்ள நியூஸில் வந்து மக்கள் வாழாத இருபத்தி ஒன்று தீவுகள் அப்படி கொடுக்கல பட் நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் கரண்ட் அஃபேர்லாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரியா மக்கள் வாழாத ஒரு இருபத்தி ஒன்று தீவுகள்ல பரம்வீர் சக்கரா விருது பெற்றவங்களுடைய பேரை சூட்டப்பட போறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆக்சுவலி அதாவது நேத்திக்கு வந்து அந்த பெயர்களை சுட்டியாச்சு ஓகே நான் இப்போ வந்து நியூஸ் வாசிக்கிறேன் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஷின் பிறந்த தினத்தையொட்டி அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த பெயரிடப்படாத இருபத்தி ஒன்று தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர்களின் பெயரை பிரதமர் நரேந்திர மோடி சூட்டினார் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஷ் சுபாஷ் சாரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஷின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த தினம் திங்கள் கொண்டாடப்பட்டது அதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்தமான் நிக்கோபாரில் சுபாஷ் சந்திர போஸுக்கு அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தின் மாதிரியை பிரதமர் மோடி காணொலி மூலம் வெளியிட்டார் அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த பெயரிடப்படாத இருபத்தி ஒன்று தீவுகளுக்கு இராணுவத்தின் மிக உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற வீரர்களின் பெயரை பிரதமர் மோடி சூட்டினார் இந்திய தேசிய கொடியை சுபாஷ் சந்திர போஸ் முதன் முதன்முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் அந்தமான் நிக்கோபாரில் ஏற்றினார் இந்த இது அந்த தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கு பெருமை பெருமைமிகும் தருணமாகும் ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற கொள்கையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த தீவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சூட்டப்பட்டது சரியா ஓகே நெக்ஸ்ட் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு தேவை ஸோ இதுல வந்து எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அதுதான் நேற்று வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் கரெக்டா அதாவது நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் அப்புறம் இது வந்து ஞாபகம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாரு உதயநிதி ஸ்டாலின் ஓகேவா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் மெட்ரோ ரயில் அரங்கில் பயண அட்டை விற்பனை அந்த நியூஸ்ல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நாற்பத்தேழாவது அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சி வந்து நடைபெற்று வருது சரியா சோ இந்த வருஷம் நடைபெற்றுட்டு வர்றது எத்தனையாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சி அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஓகேவா நாற்பத்தி ஏழாவது அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சி அப்புறம் வந்து இது யாருடைய சார்பாக நடக்கப்படுது அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் யாருடைய சார்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சாரி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக அப்புறம் எங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் எங்கேன்னா சென்னை தீவு திடலை அப்போ சாரி அகில இந்திய சுற்றுலா பொருட்காட்சி வந்து இந்த வருஷம் நடைபெறுவது எத்தனாவது முறை நாற்பத்தி ஏழு யாருடைய சார்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக எங்கு சென்னை தீவு திடலை ஓகேவா அந்த மூணுமே இதில் வந்து ஞாபகத்துக்கோங்க மற்றபடி இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம் ஓகே பொது சுகாதாரத்துறை நூற்றாண்டு நினைவு விழா போட்டி வெற்றி பெற்றவர்கள் மேயர் பிரியா பாராட்டு இதில் இந்த நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய்த்தடுப்பு துறையின் நூற்றாண்டு நிறைவையொட்டி ஓகேவா அப்போது த தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை வந்து தொடங்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சரி அதான் நூற்றாண்டை நிறைவேட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு அதுமே ஞாபகம் தங்கசாலை ஆ தமிழ் நிகழ்ச்சி இன்று தொடக்கம் இது இம்பார்ட்டன்ட் ஓகே தமிழ் சிக்ஸ் நிகழ்ச்சி ஆ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரதிய வித்யா ஓகேவா சென்னையில இருக்க பாரதிய வித்யா பவன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு வராங்க என்னது ஆண்டுக்கு ஒரு ஆளுமை ஆண்டுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமுமே நடத்திட்டு வராங்க சரி அப்படி அதை எப்படி பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு படைய படைப்பாளரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுடைய படைப்புகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திட்டு வராங்க ஓகேவா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு படைப்பாளரை சூஸ் பண்ணி அவங்களுடைய படைப்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணுங்கிற வகையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திட்டு வராங்க சரியா அப்படி பார்க்கும்போது மொத்தமா ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இருக்காங்க ஓகேவா சோ இந்த வருஷம் தொட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாரதிய வித்யா பவன் அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் இலக்கிய அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்த போகிறாங்க இது இனி வார ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கும் ஆள் செவ்வாய் வந்து நடக்கும் சரியா இது தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நிகழ்ச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகையுடைய முதல் இலக்கியம் நற்றினை கரெக்டா அந்த நற்றினை வந்து அங்கே வந்து அரங்கேற போகுது அதாவது அதை பத்தி பேசுவாங்க நற்றிணையை குறித்து இனி எல்லா செவ்வாய்க்கிழமையும் தமிழ் சாரி தேர்ட்டி சிக்ஸ் நிகழ்ச்சி நடைபெற போகுது அந்த நிகழ்ச்சியில எட்டு தொகை இலக்கியத்தின் முதல் இலக்கியமான நன்றினையும் அரங்கேற போகுது ஓகேவா அது எல்லா செவ்வாய்க்கிழமையும் எங்க நடப்பெறும் நிகழ்ச்சி வந்து மயிலாப்பூர் பாரதி வித்யா பவன்ல வந்து நடக்க போகுது ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இனி எல்லா செவ் செவ்வாய்க்கிழமையும் நடக்க போகுது அப்புறம் த்ரீ சிக்ஸ்டிங்கிற நிகழ்ச்சி தமிழ் த்ரீ சிக்ஸ்டிங்கிற நிகழ்ச்சி இதுல ஒரு முப்பத்தி ஆறு வாரம் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நிகழ்ச்சியில் ஒரு முப்பத்தாறு வாரங்கள் ஒரு முப்பத்தி ஆறு இளம் பேச்சாளர்கள் வந்து பேச போகிறாங்க சரியா முப்பத்தாறு வாரங்களில் முப்பத்தாறு இளம் பேச்சாளர்கள் வந்து பேச போகிறாங்க அதாவது இருபத்தி அஞ்சுக்கு உட்பட்டவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் தான் இதில் முழுக்க முழுக்கவும் பங்கேற்க போகிறாங்க சரியா அந்த பேசுகிறது வந்து ஜஸ்ட் இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட மா இளைஞர்கள் மட்டும்தான் இங்கே வந்து இந்த பேச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரங்களில் வந்து சங்க இலக்கியங்களால் பத்து பாட்டு எட்டு தொகை அந்த பதினெட்டு கீழ கணக்கு இது குறித்தெல்லாம் பேச்சு வந்து நடக்கும் ஓகேவா சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க புரிஞ்சுச்சா ஒவ்வொரு வருஷமும் சாரி இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு வந்தாங்க இனி இந்த வருஷம் தொட்டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சாரி தேர்ட்டி சிக்ஸ் தமிழ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் நடைபெறும் அப்புறம் முப்பத்தாறு வாரங்களில் முப்பத்தாறு இளம் பேச்சாளர்கள் வந்து பங்கேற்க போகிறாங்க அதில் எட்டு தொகை இலக்கியத்துடைய முதல் இலக்கியமான நற்றினை அரங்கேறும் அப்புறம் சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினஞ்சு கிழக்கணக்கு ஆகிய மூன்றும் அந்த முப்பத்தாறு வாரங்களில் நடத்தும் நடத்துவாங்க சரியா அதுல முழுக்க முழுக்க பேசுறது யாரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மட்டும்தான் இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் சிக்ஸ் நிகழ்ச்சி இன்று தொடக்கம் சென்னையில் தமிழ் சிக்ஸ் நிகழ்ச்சி சோவாகிழமை தொடங்குகிறது பாரதிய வித்யா பவன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உறவு சுரங்கம் இலக்கிய அமைப்புகள் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்தி வருகின்றன சென்னை பாரதிய வித்யா பவனில் ஆண்டுக்குரிய ஆளுமை என்னும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படைப்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த படைப்பாளரின் படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன நிகழாண்டில் இந்த அமைப்புகளின் சார்பில் தமிழ் தேர்ட்டி சிக்ஸ் என்ற நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து முப்பத்தி ஆறு வாரங்கள் முப்பத்தி ஆறு இளம் பேச்சாளர்கள் பங்கேற்க உள்ளனர் தொடக்க நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கும் மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் எட்டு தொகை இலக்கியத்தின் முதல் இலக்கியமான நற்றெண்ணை அரங்கேற உள்ளது நிகழ்ச்சிக்கு நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமை வசிக்கிறார் நற்றெண்ணை இலக்கியம் குறித்து தாமல் சரவணன் உரையாற்றுகிறார் கலைமணி மா முரளி தகுதி உரை வழங்குகிறார் முனைவர் பர்வீன் சுல்தானுக்கு சுல்தானாவுக்கு தமிழ் விருது வழங்கப்படும் சங்க இலக்கியங்களான பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கீழ்கணக்கு ஆகிய மூன்றையும் முப்பத்தாறு வாரங்கள் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தஞ்சு வயதுக்குட்பட்ட உட்பட்ட இளைஞர்கள் மட்டுமே இந்த சொற்பொழிவை நிகழ்த்துகின்றனர் ஒவ்வொரு வாரமும் ஒரு தமிழ் ஆளுமைக்கு தமிழ் விருது என்ற பெயரில் விருது வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்வை பாரதிய வித்யா செயலர் ராமசாமி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் மா முரளி ஆகியோர் புரவலர்களாக இருந்து நடத்த உள்ளனர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுடன் புழல் சிறையில் பறந்த மர்ம பலூன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புழல் சிறையில ரொம்ப நேரமா ஒரு பலூன் வந்து பறந்துட்டே இருந்திருக்கு சரியா அது யார் விட்டாங்க என்ன எதுன்னு தெரியாது பட் ஒரு பலூன் வந்து பறந்துட்டே இருந்திருக்கு அப்புறம் அந்த பலூனை எடுத்து பார்த்தாக்கல அந்த பலூனுக்கு கூட ஒரு எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் கூட இருந்திருக்கு ஓகேவா மரப்பலகையில ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டும் அதுல இருந்துருக்கு அப்ப அந்த அதிகாரிகள் வந்து அதை பார்க்கும்போது அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அவங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடவியல் துறை சோதனைக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்போ அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ அதை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க இனி அதோடைய தகவல்கள் வந்து அவங்க விசாரணை இப்போ நடத்திட்டு வராங்க இனி விசாரணையுடைய முடிவில் தான் தெரியும் அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன இதுன்னு ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்க நியூஸ் அப்படியே குடியரசு தின விழா இதுல வந்து தமிழகத்தில் பலத்த பாதுகாப்பு ஸோ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்த நியூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடியரசு தின விழா குறித்து பார்த்து அது நான் என்னன்னு சொல்றேன் குடியரசு தின விழா ஓகேவா அப்புறம் டெல்லியில வந்து குடியரசு தின விழாவுடைய செலிப்ரேஷன்ஸ் நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற போகுது அங்க வந்து கொஞ்சம் வண்டிகள் எல்லாமே வந்து அலங்கரிச்சும் அணிவகுப்பு வந்து நடைபெறும்ல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழு மாநிலத்தில் உள்ள வண்டிகளும் அப்புறம் சம் யூனியன் பிரதேசத்தில் உள்ள வண்டிகளை வந்து பங்கேற்க போகுது ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே அந்த வண்டியை வந்து டெக்கரேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தீம் அடிப்படையில் தான் டெக்கரேட் பண்ணுவாங்க அப்போ இந்த வருஷம் குடியரசு தின விழாவுக்கு அந்த வண்டிகளில் அலங்கரிக்க வந்து கொடுக்கப்பட்ட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் சக்தி ஓகேவா பெண் சக்தி அப்படிங்கிற ஒரு தீமோட அடிப்படை அதாவது ஒரு கருப்பொருளோட அடிப்படையில் தான் இந்த வருஷம் வந்து வண்டிகள் எல்லாம் வந்து அலங்கரிக்க போறாங்க குடியரசு தின விழால ஓகேவா அதுமே ஞாபகம் கே கே நகர் புனர்வாழ்வு ஒப்புயர்வு மையம் ஜனவரி இருபத்தி எட்டில் திறந்து வைக்கிறார் முதல்வர் அப்போது கே கே நகர்ல அரசு புனர்வாழ்வு ஒப்புயர்வு மையத்தை யாரை திறந்து வைக்கிறாங்க நம்மளுடைய முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு ஜனவரி இருபத்தெட்டு சரியா அப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாரு மா சுப்பிரமணியன் தினமும் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரீட் பண்ணிகிட்டே வரும்போது நேம்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ நம்ம படிச்சு வச்சுருக்கணுங்கிற தேவையும் இருக்காது சரி டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த துறைக்கு யார் அமைச்சர் அதுங்கிறது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பார்த்த நியூஸ் தான் பட் டேட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுக்காக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த யூடியூப் சேனலோட நேம் என்னன்னா நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுக்காக மக்கள் நல்வாழ்வுத்துறையால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் தான் நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சரியா அப்புறம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாரு மா சுப்பிரமணியன் நான் நேற்றுக்கு வந்து இந்த நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை ஒன்ஸ் போய் பார்த்தேன் பார்க் அங்கே போய் பார்த்தப்போ அதில் வந்து மருத்துவ குறிப்பெல்லாம் நிறைய போட்டுட்டு வராங்க சரியா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் இந்த யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு இந்த நே ஒரு நிமிஷம் இந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட் சரியா எந்த யூடியூப் சேனல் வந்து மக்கள் நல்வாழ்வுக்காக தொடங்கப்பட்டதுனா நலம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேர்தலை நடத்த புதிய சட்டம் தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்ற கால அவகாசம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் படிதான் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தேர்தல் வந்து இதுவரைக்கும் நடந்துட்டு வருது சரியா அப்ப அந்த சட்டத்தை மாத்திட்டு இனி புதிய ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து கேட்டிருக்காங்க சரியா ஓகே இங்கே பாருங்க தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நிர்வாகிகள் வந்து தேர்தலை வந்து ரத்து செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற அந்த நீதிபதியுடைய தலைமையில் இணைய வழியில் வந்து வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடக் கோரியும் ஒருமுறை பயன்படுத்தும் பாஸ்வேர்ட் மூலம் மின்னணு முறையில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து தொடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அந்த வழக்கு வந்து விசாரிக்க வருது அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சட்டத்தில் வந்து மூன்று மாதங்கள் திருத்தம் கொண்டு வர தமிழக அரசுக்கு வந்து உத்தரவிட்டும் அப்புறம் அந்த தேர்தல் வந்து தள்ளி வைக்கவும் மின்னணு முறையில் தேர்தல் நடத்துக்கிற பரிசீலகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்போ புதுசாக கொண்டு வர தேர் சட்டத்தில் ஒரு மூன்று மாதங்களை அந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரேன்னா கொண்டு வரதுக்கும் அப்புறம் வந்து தேர்தலை வந்து தள்ளி வைக்க அதாவது இப்போ வந்து தேர்தல் நடக்காம அந்த மூன்று மாதம் தள்ளி வைக்கிறதுக்கும் அப்புறம் மின்னணு முறையில தேர்தல் நடத்துவது குறித்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து உத்தரவு விட்டுருக்காங்க சரியா அடுத்து வந்து இந்த உத்தரவை வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் சார்பில் திரும்பவும் ஒரு மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க எந்த உத்தரவு இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த உத்தரவுக்கு எதிர்த்து தமிழ்நாடு கவுன்சில் சார்பில் திரும்ப ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கொண்டு வந்து அந்த சட்டப்படி தான் நடந்துட்டு வருது அதாவது வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தல் நடந்துட்டு வருது இது வரைக்கும் அங்கே எந்த ஒரு குளறுபடியும் ஆகலை அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க சரியா இல்ல அதாவது எந்த ஒரு குளறுபடி இல்லாம தான் இது வரைக்கும் தேர்தல் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன டெசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா புது அதாவது தமிழக அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டத்துக்கு பதிலாக புதுசாக ஒன்று கொண்டு வரணும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த அரசு தரப்பு வாதத்தை வந்து நீதிபதிகள் ஏற்று என்ன ஃபைனலாக சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மூன்று மாத கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று மாதத்துக்குள்ளாடியே அவங்க ஒரு புதிய சட்டம் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொண்டுப்பட்ட கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஏ மாற்ற மாற்றுறதுக்கு அதாவது ஃபைனல் பண்ணுறதுக்கு இந்த ச ஒரு சட்டத்தை வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மூன்று கால கால அவகாசம் மூன்று மாத காலம் அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இனி அப்போ மூன்று மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டோடைய சட்டமே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லை புதுசாக ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா அப்படி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போ பார்க்கலாம் போதாது புத்தகங்கள் இது வந்து சென்னையில புத்தக காட்சி நடைபெற்றல அது குறித்து பேசியிருக்காங்க சென்னை புத்தக காட்சி நான் என்னென்னு பார்ப்போம் அது ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் உள்ள கண்டென்ட் நான் சொல்றேன் அப்புறம் சென்னை சர்வதேச புத்தக காட்சியும் நம்ம பார்த்தோம்ல அதுவும் நான் சொல்றேன் சரியா ஓகே சென்னை புத்தக காட்சி நல்லா ஞாபக சென்னை புத்தக காட்சி இருக்கு சென்னை சர்வதேச புத்தக காட்சியும் இருக்கு ஓகேவா இப்ப நம்ம சென்னை புத்தக காட்சி பாக்குறோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸஸ் தான் இந்த வருஷம் நடைபெற்றது நாற்பத்தாறாவது சென்னை புத்தக காட்சி ஓகேவா அப்புறம் ஜனவரி ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு அதாவது ஒரு பதினேழு நாட்கள் நடைபெற்றுச்சு யாருடைய சார்பில்னா பப்பாசி சார்பில் பப்பாசி சார்பில் அப்படிங்கிறது வந்து யாருன்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பகம் சங்கம் புத்தக காட்சி நடைபெற்று வந்து ஓகேவா எங்கன்னா சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்துல ஓகேவா சென்னையில் நந்தனத்துல ஓஎம்சிஏ மைதானம் அப்புறம் இங்க மொத்தமாக ஆயிரம் அரங்குகள் இருந்துச்சு ஓகேவா எவ்வளவு அரங்குகள் மொத்தம் சென்னை புத்தக காட்சியில் இடம் இருந்துச்சு ஆயிரம் அரங்குகள் அப்புறம் சென்னை புத்தக சர்வதேச புத்தக காட்சி வாரம் இந்த வருஷம்னாஸ்ட் சென்னையில் ஒரு சர்வதேச புத்தக காட்சி நடைபெற்றுச்சு இதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே சென்னை நந்தனம் மைதானத்தில் தான் இதுவும் சென்னை நந்தனம் ஓஎம்சிஎ மைதானம் இதுவும் சென்னை நந்தனம் ஓஎம்சிஏ மைதானம் இது வந்து யாருடைய சார்பில் நடைபெற்றுச்சுன்னா பள்ளி கல்வித்துறையின் பொது நூலக இயக்கம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் சார்பில் தான் சென்னை சர்வதேச புத்தக காட்சி நடைபெற்றுச்சு ஓகேவா அப்புறம் அரங்குகள் இருந்துச்சுன்னா அறுபத்தி ஆறு சர்வதேச புத்தக காட்சியில அறுபத்தி ஆறு சென்னை புத்தக காட்சியில ஆயிரம் அப்புறம் இந்த சென்னை சர்வதேச புத்தக காட்சியில ஒரு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாக்கி இருக்காங்க முதல்வர் அவர்கள் சரியா எவ்வளவு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக்கப்பட்டது முன்னூற்றி அறுபத்தஞ்சு இது எதுக்குன்னா நம்ம தமிழ் நூலில் பெஸ்ட்டாக இருக்க சிறப்பான கொஞ்சம் தமிழ் நூல்களாக வேற லாங்குவேஜஸ்ல மொழிபெயர்க்கிறதுக்கும் வேற லாங்குவேஜஸில் ரொம்ப சிறப்பாக புகழ் வாய்ந்த நூல்களை நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்கும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க சரியா அப்புறம் பாருங்க அமெரிக்காவின் மக்கள் தொகை வந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஒரு கோடி அங்கே வந்து வெளியிடப்படுற ஒவ்வொரு வருஷமுமே எவ்வளோ புத்தகங்கள் வெளியிடுறாங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் அடுத்து சீனாவுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி அங்கு ஒவ்வொரு வருஷமுமே வெளிவர புத்தகங்கள் வந்து ரெண்டு புள்ளி சீரோ எட்டு லட்சம் அப்புறம் ரஷ்யாவுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பதினான்கு புள்ளி அஞ்சு கோடி அங்கு ஒரு வருஷமும் வெளியாகிற புத்தகங்கள் வந்து ஒன்னு புள்ளி ஒன்னு லட்சம் ஜப்பானுடைய மக்கள் தொகை வந்து பன்னிரண்டு புள்ளி ஆறு கோடி ஓகேவா அங்க வந்து எவ்வளவு புத்தகங்கள்னா ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் பிரிட்டனுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுபத்தெட்டு கோடி அங்கே ஒவ்வொரு வருஷமும் வெளியே வர்றது வந்து ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏழு ஏழு புள்ளி இருபத்தொன்று கோடி மக்கள் தொகை இருக்குது ஆனால் ஆண்டுதோறும் வெளிப்படுறது வந்து ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்புறம் பாருங்க தனித்தமிழ் இயக்கத்தந்தை அப்படின்னு போற்றப்படுறது யாருனா மறைமலை அடிகள் இம்பார்ட்டன்ட் தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு போற்றப்படுறது யாரு மறைமலை அடிகள் திருக்குறள் அதிகாரம் வந்து அறிவுடைமை காண்பது அறிவு இதோடைய பொருள் தான் சொல்லுவன எளிய பொருளுடையவனாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும் இது ஞாபக வேளாண்மை துறை அமைச்சர் யாருன்னா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஓகேவா வேளாண் துறை அமைச்சர் யாரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஓகே நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை என்பதால் மாற்றம் முடிவதில்லை இதுல நம்ம வந்து கொலிஜியம் நடைமுறைன்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்புறம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையச் சட்டம் அது குறித்து பார்க்கணும் சரியா சரி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த நியூஸ் தான் கொலிஜியம் நடைமுறை ஆனால் கொலிஜியம் நடைமுறை நான் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடிக்கடி இது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி ஜேனில் ரிப்பீட் ஆயாச்சு ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிற நியூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சு வச்சிருக்கணும் சரியா அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்க அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளை வந்து நியமிக்கிறது தான் அந்த கொலிஜியம் நடைமுறை ஓகேவா அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளையும் அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளையும் நியமிக்கிறது அப்போ இந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துல மூத்த நீதிபதிகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேம்ஸை வந்து பரிந்துரைப்பாங்க சரி இவங்களை நம்ம வந்து நீதிபதிகளாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மூத்த நீதிபதிகளை வந்து பரிந்துரை செய்வாங்க ஓகேவா அடுத்து மத்திய அரசு கிட்ட கொடுப்பாங்க நாங்க வந்து இந்த நீதிபதிகளை எல்லாம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்புறம் மத்திய அரசு வந்து மேபி என்ன பண்ணுவாங்க ஓகே நம்ம நீதிபதிகளா இது பண்ணிக்கலாம் ஒப்புதல் வழங்குவாங்க என்ன மறு விடுவாங்க திரும்ப வந்து கொடுப்பாங்க ஓகேவா இதுதான் நடக்கும் இப்போ சப்போஸ் இப்ப மத்திய அரசு வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல அவங்கதான் அவங்களை வந்து நீதிபதிகளா வந்து நியமிப்பார் ஓகேவா குடியரசுத் தலைவர் தான் நீதிபதிகளை நீதிபதிகளா ஃபைனலாக அப்பாயிண்ட் பண்ணுவார் இது நடக்கும் ஓகே அப்புறம் இந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் வந்து மூத்த நீதிபதிகள் தான் நீதிபதிகளை பரிந்துரைப்பாங்கன்னு பார்த்தோம் அப்ப அங்க நீதிபதிகள் தான் ஒரு நீதிபதிகளை பரிந்துரை செய்கிறாங்க அப்போ அப்ப நியூஸில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு நீதிபதியே ஒரு நீதிபதியை வந்து பரிந்துரைக்கிறது அப்பாயிண்ட் பண்றதெல்லாம்

உயர்மன்றம் அதாவது அந்த நீதிபதிகளை நியமிக்கிறது அந்த கொலிஜியம் நடைமுறை அப்ப கொலிஜியம் நடைமுறையினால உச்ச நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கு இடையில வந்து ஒரு மோதல் வந்து எப்பவுமே ஏற்பட்டுட்டே இருக்கு சரியா ஸோ அதனால வந்து இந்த கொலுஜியம் நடைமுறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொண்டு வந்தாங்க சரியா ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை வந்து ரத்து செஞ்சாங்க ஓகேவா அப்படி ரத்து செஞ்சனால இப்போவும் என்ன நடைமுறை தான் போயிட்டு இருக்கு நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த கொலுஜியம் நடைமுறை தான் மேற்கொண்டுட்டு வராங்க சரியா ஓகே அது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொலிஜியம் நடைமுறை அப்புறம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் கொண்டு வந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ரத்து செஞ்சுட்டாங்க சோ இப்போவுமே கொலிஜியம் நடைமுறைதான் போயிட்டு இருக்கு அப்புறம் கிழக்கு அருணாச்சல் எல்லையில் ராணுவ தலைமை தளபதி ஆய்வு அப்போ இந்திய ராணுவ தலைமை யாரு மனோஜ் பாண்டே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா ராணுவ தலைமை தளபதி யாரு மனோஜ் பாண்டே அப்புறம் உள்நாட்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி தொழில்நுட்ப நிகழாண்டு அறிமுகம் ஓகே இதுல வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜி அப்புறம் இந்த பி டுவெண்ட்டி இதெல்லாம் தான் இம்பார்டன் சரியா அப்போ ஜி டுவெண்டியோட தலைமை பொறுப்பு இந்த வருஷம் யார்கிட்ட இருக்கு இந்தியா கிட்ட ஓகேவா இந்த வருஷம் தலைமை பொறுப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்குது இந்தியா கிட்ட இருக்குது இது வந்து ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பு இந்தியா என்னைக்கு ஏத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் ஓகேவா ஏற்றாங்க அப்புறம் வந்து ஜி டுவெண்ட்டியோடைய அமைப்புடைய ஒரு குழுவில் ஒரு முக்கிய குழுவில் ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஜி டுவெண்ட்டி அமைப்புடைய குழுக்களில் முக்கியமான ஒரு குழுக்களில் ஒன்று தான் இந்த பி டுவெண்ட்டி சரியா இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக அதாவது அஹ் நிறுவனங்கள் அப்புறம் வணிக வணிக அமைப்புகள் இதெல்லாம் வந்து இந்த பி டுவெண்டில வந்து இடம்பெற்றிருக்கும் சரியா சோ பி டுவெண்டில என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறுவனங்கள் அப்புறம் வணிக அமைப்புகள் உள்ளிட்டதெல்லாம் இந்த பி டுவண்டில இடம்பெற்றிருக்கும் அப்புறம் பி டுவெண்ட்டியுடைய முதல் கூட்டம் வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல சரியா சோ குஜராத்ல தான் வந்து குஜராத்ல பி டுவெண்டியுடைய முதல் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு குஜராத்ல காந்தி நகருங்கிற இடத்துல வந்து நடைபெற்றுச்சு ஓகேவா சரி அதுவுமே ஞாபக கண்டிப்பா ஜி டுவெண்ட்டி இந்த பி டுவெண்ட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் மாநிலங்களில் மேலும் மூன்று வந்தே பாரத் ரயில்கள் முதல்ல வந்தே பாரத் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் முழுக்க முழுக்க நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ரயில் தான் இந்த வந்தே பாரத் ரயில் ஓகேவா அப்போ இப்படி கேட்கலாம் கொஸ்டின்ஸ் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ரயிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் வந்தே பாரத் சரியா அப்போ அந்த வந்தே பாரத் அப்படிங்கறது வந்து நிறைய பிளேசஸ்ல இப்போ அந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இங்க பாருங்க பெங்களூர் வழியாக சென்னை டு மைசூர் இடையே ஆன தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை வந்து பிரதமர் மோடி கடந்த ஆண்டு நவம்பரில் தொடங்கி வச்சிருக்கார் அப்போ போன வருஷம் நவம்பர் மாசம் இந்த வந்தே பாரத் ரயில் சேவையோட அதாவது முதல் வந்தே பாரத் ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டது எங்க அந்த பிளேஸ் அது பெங்களூர் வழியாக சென்னை டு மைசூர் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆக்சுவலி வந்தாச்சு இப்போ திரும்பவும் ஒரு மூன்று தென் மாநிலங்களில் மூன்று இடத்துல வந்து இந்த வந்தே பாரத் ரயில் சேவை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று இடம் எங்கன்னா இனிமே தான் வரப்போகுது சரியா பார்ப்போம் தெலுங்கானாவின் கட்குடாவிலிருந்து சாரி கட்ச்குடாவிலிருந்து பெங்களூர் வரையில் ஒன்று அப்புறம் தெலுங்கானாவில் உள்ள செகந்திராபாத்தில் இருந்து ஆந்திராவின் திருப்பதி அப்ப ரெண்டாவது பிளேஸ் அப்புறம் மகாராஷ்டிராவின் பூனே ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் அப்ப மூன்றாவது அப்படி இந்த மூன்று இடத்துல வந்து வந்தே பாரத் ரயில் சேவை வந்து வரப்போகுது ஓகேவா ஓகே சோ ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு பெங்களூர் வழியாக சென்னை டு மைசூர் இடையில தான் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை முதல் முதலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன வருஷம் நவம்பர் மாசம் தொடங்கி வச்சார் சரியா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்தே பாரத் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ரயில் தான் கடற்படையில் ஐஎன்எஸ் வாகிர் ஐஎன்எஸ் அப்படின்னா என்னன்னா இந்தியன் நேவல் ஷிப் ஓகேவா சரி ஒரு திட்டம் ஓகேவா அந்த திட்டத்துக்கு கீழே கொஞ்சம் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடற்படையில வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஓகேவா அந்த திட்டத்துடைய பேர் என்னன்னா ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் இங்கே பாருங்க ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழ் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் கல்வாரி ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா ஆகிய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஏற்கனவே கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஐஎன்எஸ் கல்வாரி கை ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா மொத்தம் இதுல நான்கு நீர்மூழ்கி கப்பல்கள் கரெக்டா ஓகே ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிறது வந்து போன வருஷம் இல்ல சாரி அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர்ல இணைக்கப்பட்டிருக்கு ஓகேவா கடற்படையில நான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாசம் கடற்படையில இணைக்க இணைச்சாங்க சரியா எந்த கப்பல் ஐஎன்எஸ் வேலா இப்போ இங்கே பாருங்க மொத்தம் நாலு நீர்மூழ்கி கப்பல் பார்த்தோம் இப்போ புதுசா அஞ்சாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அது என்னன்னா ஐஎன்எஸ் வாகிர் அதை வந்து இந்திய கடற்படையில வந்து இணைச்சிட்டாங்க ஓகேவா ஆல்ரெடி நாலணும் இணைச்சிருந்தாங்க இப்ப புதுசாட்டு அஞ்சாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அது வந்து கடற்படையில இணைச்சாச்சு ஓகேவா அடுத்து பாருங்க ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே முற்றிலும் நம்ம இந்தியால உருவாக்கப்பட்ட ஐந்தாவது நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் வாஹிர் வாகியர் அப்போ அந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்துக்கு கீழே முற்றிலுமே நம்ம தான் உருவாக்கப்பட்டது ஓகேவா என்னது ஐஎன்எஸ் வாஹிர் வாகிர் முற்றிலும் நம்ம இந்தியால தான் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி வந்தே என்னது முற்றிலும் இந்த உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ரயில் ஓகேவா அப்புறம் வந்து யார் இந்த கப்பல பிரான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து மசக் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் இந்த வாகிர் நீர்மூழ்கி கப்பலை கட்டியது உருவாக்கப்பட்டது இந்தியால கட்டப்பட்டது பிரான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து மசக் கான்டா கப்பல் கட்டும் நிறுவனம் தான் இந்த வாகியர் நீர்மூழ்கி கப்பலை கட்டியிருக்கு சரியா அப்புறம் பாருங்க ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழே இந்த நான்கு கப்பல் இணைக்கு ஆல்ரெடி இணைச்சிட்டாங்க ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர்ல இணைச்சாங்க அப்புறம் இறுதி நீர்மூழ்கி கப்பலான அந்த ஐஎன்எஸ் வாகிர் வாக்ஷீரின் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளன ஓகேவா அடுத்து பாருங்க கடற்படை தலைமை தளபதி யாருன்னா ஆர் ஹரிக்குமார் கடற்படை தலைமை தளபதியாரு ஆர் ஹரிக்குமார் அதே மாதிரி இந்திய ராணுவ தளபதியாரு மனோஜ் பாண்டே கடற்படை தலைமை த தளபதியாரு ஆர் ஹரிக்குமார் சரியா ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் காலிறுதியில் ஜெர்மனி தென்கொரியா இதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து உலக கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடந்துட்டு வருது கரெக்டா இந்த உலக கோப்பை ஹாக்கி போட்டி வந்து முதல் முதல எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் தொடங்க ஸ்டார்ட் பண்ணது சரியா அப்புறம் இது வந்து ஒரு நான்கு ஆண்டு ஒரு தான் நடந்துட்டு வரும் அப்போ கடைசியா நடந்தது எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல நடந்துச்சு அப்ப உலக சாம்பியன் யாருன்னா பெல்ஜியம் அடுத்து நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குமா அப்போ இப்ப வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நடக்குது சரியா அடுத்து இது வந்து ஒடிசால நடக்குது ஆல்ரெடி ஒரு டைம் ஒடிசால நடந்திருக்கு இந்த ஹாக்கி போட்டி இப்போ இது ரெண்டாவது முறையாக ஒடிசாலையே நடக்குது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அதிக முறை வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் தான் அதிகமா சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு அப்புறம் நம்மளுடைய இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டில் சாம்பியன் பட்டத்தை வென்றுச்சு சரியா அடுத்து இப்போ நம்ம உலகில் ஐந்தாம் இடத்துல இந்தியா வந்து இருக்கு சரி இந்த உலக ஹாக்கி போட்டி இதில் தற்போது உலகின் ஐந்தாம் இடத்துல இந்தியா வந்து இடம் பெற்றுருக்கு ஓகேவா அடுத்து இந்த மேட்ச் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு தெரியும் யார் வந்து இந்த ஆண்டுக்கான உலக சாம்பியன் அப்படின்னு ஓகே இது என்னன்னா பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு வந்து சர்வதேச அளவில் பெரும் நிறுவனங்களுடைய பிராண்ட் மதிப்பை வந்து ஆய்வு செய்வாங்க சரியா அப்படி அவங்களுடைய பிராண்ட் மதிப்பை ஆய்வு செஞ்சு குளோபல் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த குளோபல் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அறிக்கையின்படி அந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருனா அமேசான் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னா ஆப்பிள் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னா கூகுள் சரியா அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க டாப் ஹண்ட்ரடில் இன் ஒரே இந்திய நிறுவனம் டாடா இம்பார்ட்டன்ட் பாருங்க சர்வதேச தரப்பட்டியலின் முதல் நூறு இடங்களில் இந்தியாவை சேர்ந்த பாரம்பரிய மிக்க டாடா நிறுவனம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ முதல் நூறு இடங்கள்லேயுமே என்ன நிறுவனம் தான் இருக்கு டாடா நிறுவனம் தான் இடம்பெற்றிருக்கு அப்புறம் கடந்த ஆண்டு எழுபத்தெட்டாம் இடத்துல இருந்திருக்கு சரியா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாம் இருந்த இடத்துல இருந்த டாடா நிறுவனம் இந்த ஆண்டு இப்போ வந்து அறுபத்தி ஒன்பதாவது இடத்துக்கு வந்திருக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டாவது இடத்துல இருந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இருந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பிராண்ட் மதிப்பு எண்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது என குறிப்பிடத்தக்கது ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபதாம் ஆண்டு இந்த இன்போசிஸ் நிறுவனத்துடைய பிராண்ட் மதிப்பு வந்து எண்பத்தி நான்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விமான சரக்கு போக்குவரத்து சேவை, களமிறங்கியது அமேசான் சரி இந்தியாவின் விமான சரக்கு போக்குவரத்து துறையில் வந்து முன்னணி இணையவழி வர்த்தக நிறுவனங்களை இப்போ அமேசானும் களம் இறங்கி இருக்கு சரியா அப்போ அமேசான் ஏர் இது வந்து இம்பார்ட்டன்ட் அமேசான் ஏர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இந்த விமான சரக்கு போக்குவரத்து சேவையை வந்து நிறுவனம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சரியா ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க அமேசான் ஏஆர் இந்த நேம் இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறமா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ